கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. சத்தியமா யாரோ யாரோ இப்படி சொன்னா வெளியாளுக்கு தர மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்க ஆளுதான் வரணும், மத்தால் வரவே கூடாதுன்றத உண்மையாவே அந்த கட்சியில இருக்கவங்க அது அவங்களுடைய கொள்கையாவே தான் இருக்கு. வெளியாள் யாருமே உள்ள வரவே கூடாது. நம்ம பையன், நம்ம பொண்ணு, நம்ம சொந்தம், நம்ம தங்கச்சி இவங்களே தான் வர வைக்கணும். வெளியே இருக்கவங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க அதுல தெளிவா இருக்காங்க. மத்தபடி இந்த நாம் தமிழ் கட்சியில அண்ணன் அப்படிலாம் இல்ல, எல்லாருக்குமே ஒற்றுமையா தான் கொடுத்துருக்காங்க. யாரும் வேணா வரலாம், விருப்பம் இருக்கவங்க யாரும் வேணா வரலாம். தகுதி உள்ளவங்களுக்கு தகுதி அடிப்படையில் தான் இது தராங்க தவிர்த்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் இல்லை. யார் திறமையாக களப்பணி செஞ்சு திறமையாக செயல்படுறாங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்குது. மற்றபடி அவங்க இவங்கெல்லாம் வேறுபாடெலாம் பார்க்கறது இல்லை. உங்கள் வீட்டிலலாம் எந்த கட்சியை சார்ந்திருக்காங்க? அவங்க எதாவது சொல்லியிருக்காங்களா? எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறது எப்படி சொல்லுங்கள், நாங்கள் வந்து கூட்டு குடும்பம், எல்லாமே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கட்சி இந்த ஆட்சியில் இருக்காங்க. எனக்கு சொன்னதுனா வேண்டாமா, கட்சியெலாம் நமக்கு எதுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, கட்சியில் போனால் நம்ம பாதுகாப்பெலாம் இருக்காது. நாங்கள் ஆனால் இப்போ நான் வரதை பார்த்துட்டு என் தங்கச்சிங்க என் அண்ணன் தம்பி எல்லாம் வராங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பாகவும்ங்குது, எங்களுக்கு இந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு ஆதரவாகவும் இருக்காங்க, ஒரு நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க, ஒரு சொந்த கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு. இப்போ அவங்களும் ஒவ்வொருத்தரும் வராங்க, எங்களை பார்த்துட்டு என்னை பார்த்து இப்போ சேர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கருத்து வந்து உண்மையிலே ஒரு நல்ல கருத்து. ஏன்னா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் வந்து கனிமொழி தொகுதி, எங்களோட எம்பி வந்து கனிமொழி அவங்க தான். ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வாரிசு அரசியல் தான் கொண்டு வராங்களே தவிர அவங்க கட்டி கொடுத்த மகங்கிற அடிப்படையில் கனிமொழிக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து இவங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. முற்றிலுமாகவே கனிமொழிக்கு எதிரான அரசியல் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை விட கனிமொழி அவங்க வந்து உண்மையிலே ஒரு மக்கள்கிட்ட வந்து நெருங்கி பழகக்கூடியவங்க. அவங்கள விட இவங்களுக்கு செல்வாக்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து இதை திரை மூலமாகவும் இந்த மாதிரி விளம்பரங்கள் மூலமாகவும் கட்சிக்குள்ளே அதிகப்படுத்திக்கொண்டு ஸ்டாலின் வந்து என்னாலுமே அது தொடர்வார். அவர் வந்து சமூகத்தில் வேணால் பெண்ணுரிமை பேசலாம், ஆனால் அவங்க குடும்பத்தில் கூட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. உதயநிதிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட கனிமொழிக்கு கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு அவங்களுடைய அரசியல் பார்க்கும்போது எப்படி? இப்போ வந்துட்டு அது வந்து அவங்களோட குடும்ப அரசியல் மொத்தத்திலே நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். அதனால வந்து குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இருந்தாலும் மகன் சார்பில் ஆண்களுக்கு தான் எல்லோரும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அது வந்து ஒரு குடும்ப கட்சின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால் இதை வந்து நம்ம குடும்ப கட்சியாகவே முடிச்சுக்கலாம், அதை தவிர எதுவும் இல்லை. அண்ணாமலை அதாவது எதிர்வரும் அரசியலில் வந்து இந்திய தேசியமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறது மட்டும்தான் இது வருங்காலத்தில் நிற்கும். திராவிடம் வந்து ஒளிஞ்சிரும், அண்ணன் சீமான் வந்து அதை பாதி ஒழிச்சிட்டாரு, மீதியை வந்து அண்ணாமலை அவர் கொஞ்சம் ஒழிப்பார். ஆனால் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்திய தேசிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய உரிமை வந்து பறிக்கப்படும் போது அது வந்து இந்தியனாக எடுத்துக்கிறாங்க. நம்ம உரிமையை கேட்டால் அவங்க வந்து இந்தியனாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம உரிமையை தடுக்கும்போது அவங்க நம்மளை இந்தியனாக பார்க்கறது இல்லை, நம்மளை வந்து தமிழனாக மட்டுமே வச்சுக்கிறாங்க. நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டார், அது தெரிஞ்ச விஷயம். உண்மையாலுமே வந்துட்டு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு தமிழ் திருநாட்டில் இருந்துட்டு இது அன்னே சொல்லலை, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க முக்கிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மண் எப்போ விடுதலை பெறுனா பெண்கள் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைன்னு சொல்லி முதலே அரசியல் அன்னே சொல்லாத முன்னாடியே சில அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பெண்ணுக்கான ஒரு உரிமை அடிப்படை உரிமை கூட நீங்கள் என்ன கொடுத்ததில்லை. நாங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் பெண்களாகட்டும் எங்கள் குடும்ப சூழலையும் தாண்டி எங்கள் வீட்டில் உள்ளவங்க போயிட்டு வாமா பாதுகாப்பாக போயிட்டு வாங்கம்மான்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து டிஎம்கேயில் உள்ள மகளிர்கள் வந்து இப்படி உணர்வுபூர்வமாகவும் உயிர்பூர்வமாக வருவாங்களான்னு கிடையாது. ஏன்னா வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே இல்லை. அதனால் வாய்ப்பே இல்லை தம்பி, கனிமொழிக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி வந்து கனிமொழி ஏற்று நடக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் கனிமொழிக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தம்பி. இப்போ எப்படின்னா நம்ம அண்ணன் தூத்துக்குடி மீட்டிங்கோட பேசியிருப்பாங்க, ஸ்டாலினும் அழகிரியும் கனிமொழி நாடாருனா ஸ்டாலினும் அழகிரியும் யாரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எப்படின்னா ஒரே அப்பாவுக்கு எப்படி ரெண்டு ஜாதி இருக்க முடியுன்ற மாதிரி. இப்போ கனிமொழி அவங்கள வந்து தூத்துக்குடியில் நிப்பாட்டியிருக்காங்க, தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஒரு தப்பான தகவலை நடாரு நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேம்பாக்கான ஒரு பேச்சு வச்சு இப்போ நம்ம ஜாதிக்கார பொண்ணுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அதனால வந்து திருப்பி எப்படி இவங்க இன்னொரு இடத்துல போய் எப்படி ஒரு பெண்ணையும் சார்ந்து ஒரு இதை பண்ண முடியும்? நிச்சயமாக கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பெண்ணுரிமை நிச்சயமாக நம்ம மீட்டிங்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இயல்பாக பெண்களுக்கு தான் முதிய முக்கியத்துவமே கொடுப்பாங்க, வேற எல்லாமே ரெண்டாவது தான். எல்லாருக்குமே வந்து சம உரிமை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் எல்லா கட்சியிலுமே. அண்ணன்
அரசியல் கட்சியில் மட்டும் அண்ணன் இதுவில் மட்டுமே எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்குறாங்க. அதாவது முன் எல்லா தொகுதியிலுமே லேடிஸ் நிற்கிறாங்க, அதாவது எலெக்ஷன் அப்போ எல்லாரையுமே நிற்க வைக்கிறாங்க. பெண் உரிமைக்கு எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது பதவியாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அண்ணன் வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும், அண்ணன் வந்தால் அந்த நாடே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாதுகாப்பாக உணர்வு, ரொம்ப பாதுகாப்பாக உணர்வோம். அண்ணன் வந்தால் ரொம்ப பாதுகாப்பாக. இப்போது இவ்வளோ இப்போ கலந்தாய்வு கூட்டத்தில் இவ்வளோ ஜென்ஸ் இருக்காங்க, நான் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 10-15 பெண்கள் தான் நான் பார்த்தேன். இப்போ இவ்வளோ ஜென்ஸ் மத்தியில் நாங்கள் நிற்க முடியுதுல்ல, அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பு தானே. எங்களை வந்து வாங்க வழி விட்டு, எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜென்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் சிஸ்டர் வராங்க வழி விடுங்க, சகோதரி வராங்க வழி விடுங்க அப்படின்னு வழி விட்டு தான் நிற்கிறாங்க. கண்டி எனக்கு எங்களுக்கு வந்து இந்த 15 பேருக்கே பார்க்குறேன் நான். அப்போது அண்ணன் வந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். இது எப்படி சொல்கிறதுனா, சும்மா பொத்தம் போக்காக எல்லாருமே பேசுகிறது தான் அவரும் பேசிகிட்டு இருக்காரே தவிர அது செயல்முறையில் கொண்டு வர முடியாது. ஆனால் அண்ணன் சீமான் அப்படி ஒரு நாள் ஆட்சி ஆளுவாருன்னா கண்டிப்பாக பெண் உரிமைன்னு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும் தமிழனோட ஆட்சி. இடஒதுக்கீடு நாங்கள் தான் சமநிலையில் கொடுத்துருக்கோன்ற ஒரு பெரிய விஷயத்தை அண்ணன் தான் முன்னெடுத்தார். எல்லா புரியல, இந்த சிரிப்பே பதில் தான், வேறு எதுவும் சொல்ல விருப்பப்படலை. சார், எல்லாருக்கும் நாட்டை ஆளணுன்ற ஆசை இருக்க தவிர நாட்டை வந்து நல்வழிப்படுத்தணுன்ற ஆசை யாருக்குமே இல்லை.